Hi viewers, assalamu alaikum. Welcome back to my channel. நாம இன்னைக்கு வந்து ஒரு நைட்டிக்கு பப் ஸ்லீவ் எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்க போறோம். பொதுவா ரொம்ப லீனா இருக்கிறவங்களுக்கு வந்து பப் ஸ்லீவ் வச்சா நைட்டில வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது நைட்டி போடவும் ரொம்ப லீனா தெரிவாங்க. அப்ப பப் ஸ்லீவ் போடும்போது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். அது எப்படி கட் பண்றோம்னா, நம்ம எப்பவும் கட் பண்ற மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணணும். இப்ப வந்து ஸ்லீவோட ஹைட் பாத்தீங்கன்னா 6½ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல ஒரு அர்க்கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுல இருந்து ஒரு 5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும். அதுல இருந்து ஒரு 5 எக்ஸ்ட்ரா வைக்கணும். ஏன்னா நம்ம சுருக்கி தைக்கும் போது இது வந்து கொஞ்சம் ஷார்ட் ஆயிடும். மேலேயும் சுருக்கி தைக்கணும், நம்ம கீழேயும் சுருக்கி தைக்கணும். அதனாலதான் வந்து பக்ஸி எப்பவும் இப்படி பீட் டைப்ல கட் பண்ணி வச்சாதான் அந்த ஷேப் வந்து கிடைக்கும். இப்ப இந்த பக்ஸி எப்படி வந்து தைக்கலாம் அப்படின்றது பாக்குறோம். நம்ம இந்த இடம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம். 6½ ரேஞ்ச்ல மார்க் பண்ணி அர்க்கட் பண்ணி வச்சிருக்கோம். அதே மாதிரி சென்டர்ல ஒரு அர்க்கத் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எப்படின்னா, இந்த ரெண்டு அர்க்கத்தையும் கனெக்ட் பண்றதுனால தான் நம்ம ஸ்டிச் பண்ண போறோம். ஏன்னா வந்து அது நம்மளுக்கு வந்து ஒரு அளவா இருக்கும். இதை வந்து இப்படி வச்சு ஃபோல்ட் பண்ணி சும்மா புடிச்சு புடிச்ச வச்சு ஸ்டிச் பண்ணா நல்லா இருக்கும். இதே மெத்தட் வந்து நீங்க பாவடை சட்டை, சின்ன பிள்ளை பாவடை சட்டைக்கு கூட நீங்க இதே மெத்தட்ல ட்ரை பண்ணலாம். இந்த மார்க் பண்ணி வச்சோம்ல, அப்படி ஜாயின் பண்ணி 6½ அந்த அர்க்கத்துல இருந்து இந்த அர்க்கத் வரைக்கும் நம்ம வந்து பஃப் வச்சாச்சு. இப்ப இது வந்து இந்த சைடு வச்சோம்னா கீழே தைக்கும் போது இதோட ஆப்போசிட்ல தைக்கணும். இப்ப இந்த டைரக்ஷன்ல இருக்கு மேல நம்ம அதை வந்து ஆப்போசிட் இந்த சைட்ல வச்சு தைக்கணும். இப்படி மடிச்சு வச்சு தைச்சதான் இது பஃப்னு நல்லா தூக்கிட்டு நிற்கும். இதுல எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அது வந்து இது வரைக்கும் தைச்சாலே போதும். இப்போ வந்து மேலேயும் ஸ்டிச் பண்ணியாச்சு, கீழேயும் பண்ணியாச்சு. இதில் வந்து அங்கங்கே பிளாக்கும் நேவி ப்ளூ வரனால நான் பிளாக்கே செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து சின்னதாக லைட்டாக ஒரு பைப்பிங் வச்சா நல்லாயிருக்கும். கீழே எண்டில் இந்த நேவி ப்ளூ இருந்தாலும் வைக்கலாம், ரெண்டு கலரில் எது வேணாலும் வைக்கலாம். இது வந்து நார்மல் லைனிங் கிளாத் தான், அதை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. டபுளாக ஃபோல்ட் பண்ணால் அந்தளவுக்கு ரொம்ப லேஸாக தெரியாது, கொஞ்சம் திக்காக தான் தெரியும். முனையில் வச்சுட்டு இதே மாதிரி மேலாப்பில் வச்சு தைச்சிட்டு வரணும். மேலே வச்சு தைச்சாச்சு. இதெல்லாம் அங்கங்கே கட் பண்ண தேவையில்லை, அதாவது டேர்ன் பண்ணுறதுனால தான் கட் பண்ணணும். இதை ஜஸ்ட் இந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ண போதும். அதாவது கொஞ்சம் வெளியில் தெரிகிற மாதிரி, ஒரு நூல் அளவுக்கு வெளியில் தெரிகிற மாதிரி மடித்து நம்ம தையல் போட்டுக்கணும். அதாவது மேலே தையல் போடும்போது இதுவும் சேர்த்து தையல் வில்லு தான் பார்த்துக்கணும். பேக்கில் இருக்கிற அந்த பிளாக் கிளாத்து வந்து அந்த பஃப் ஸ்லீவ் கிடைச்சிச்சு. மேலே இந்த சைடும் இந்த இது கீழே இந்த டைரக்ஷனும் வச்சா தான் இந்த பஃப்னு நம்மளுக்கு வந்து இது வந்து தூக்கிட்டு இருக்கோம். எப்பவுமே பொதுவாக வந்து ரொம்ப லீனான பொண்ணுக்கு வந்து பஃப் ஸ்லீவ் வச்சு நைட்டி தைச்சிங்கன்னா தான் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி ஒட்டின மாதிரி இருக்கும். இது வச்சா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து நைட்டியில் எப்படி அட்டாச் பண்ணலான்றது பார்க்கலாம். நான் நைட்டி ஆல்ரெடி வந்து நெக்கு எல்லாமே வந்து மார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த நெக்கு தான் வச்சுருக்கேன், ஜிப் இல்லாமல் சும்மா வி டைப்பில் நெக்கு வச்சுருக்கேன். இதில் அந்த பஃப் ஸ்லீவ் எப்படி அட்டாச் பண்ணுவோன்னா, இந்த கீழே பைப்பிங் தைச்சோங்க, இது ரெண்டையும் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி இப்படி பண்ணிங்கன்னா இந்த சென்டர் நம்மளுக்கு எதுன்னு தெரிஞ்சிடும்.
அந்த சென்டரை இப்படி கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டு இப்படி வச்சு பாருங்கள். உங்களுக்கு முன்ன பின்ன இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற அந்த ஒரு தையல்கிட்ட ஒரு தையலோ ரெண்டு தையலோ பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரித்து அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். இப்போ வந்து நான் ஒரு தையல் பிரிச்சிட்டேன், இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ பப் ஸ்லீவ் வச்சு நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸ்டிச் பண்ணோடனே இந்த மாதிரி தான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி மேலே ஒரு ஆப்போசிட் சைடு கீழே ஒரு ஆப்போசிட் சைடு தைச்சா தான் வந்து இந்த இடம் பஃப்பாக இருக்கும். இந்த நைட்டியோட பப் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.